பகுபியோ பகுபோத்தபியம் பகுதா பகுவாசரான் பகுகல்ப சதஸ்தாயி லப்தும் பகுவிதம் எசா அப்படின் இப்போ நம்ம படிச்சுக்கணும்னா நான் ஒரு குருக்கிட்ட தான் படிப்பேன் நிறையா குருக்கிட்ட படிக்கிறதுக்கு வந்து கூட விளையாட்டாக தமிழ் சொல்கிற வழக்கம் தீர்த்த காக்கா காக்கஹா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துல போய் காக்கா என்ன பண்ணுவோம்னா ஒரு இடத்துல போய் தண்ணியில் இப்படி தலை மூக்கும் எதுன்னு போடும் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல எங்கேயாவது தண்ணி கிண்டிட்டு நாங்கள் தலையை மூக்கும் எதுன்னு கூடோம் அப்படின்னா பல பேர்கிட்ட பலப்பற்ற படிக்கிறதுங்கிறது தப்பு அப்படின்னு கூட ஒரு வாக்கியம் உண்டு இருந்தாலும் இவர் சொல்கிறார் ஒருத்தர்கிட்டே படிச்சுருந்தா ஒரு சப்ஜெக்ட் தான் படித்திருக்க முடியும் அந்த சப்ஜெக்டில் தான் அவர் ஸ்பெஷலிஸ்டார் இருப்பார் அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பகுபோத்தவியம் பல பேர்கிட்ட பல விஷயங்களை கற்றுக்கணும் நிறையா கற்றுக்கணும் பகு கத் போத்தவியம் பல பேர்கிட்ட நிறையா கற்றுக்கணும் விஷயங்களை பகுதா பகுவாசரான் அப்படின்னா பல வெரைட்டிஸ் ஆஃப் பகுதா வெரைட்டிஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அதான் வெஸ்டாலிட்டி மொழியா இந்த வெஸ்டாலிட்டி எப்படி வரும் அப்படின்னா எல்லார்ட்டையும் ஒருத்தர் ஒரு ஆர்ட் இருக்கும் ஒருத்தர் வந்து பெரிய தத்துவ ஜானியாக இருப்பார் இன்னொருத்தர் வந்து பெரிய தன்னுடைய காரியங்களில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த தற்காலத்துக்கு எடுத்துனா ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டரில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார் இன்னொருத்தர் வந்து அந்த அந்த கம்ப்யூட்டரை சொல்லிக் கொடுக்குறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பார் இப்படியெல்லாம் நிறைய எக்ஸ்பர்டைஸ் இருக்கிற வாழ்க்கெல்லாம் போய் பகுதா பகுவம் எப்போ அது மாத்திரம் இல்லை பகுவத் சரான்னு பல வருஷம் படிக்கணும் சும்மா நேதிக்கு படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பிரயோஜனம் இல்லை அதனால் பல வருஷங்கள் படிக்கணும் பகுகல்ப சதஸ்தாயி அப்படின்னா அப்படி இருந்தா அவனுடைய புகழ் எப்படி இருக்கும்னா லப்தும் பகுவிதம் பல பலவிதமா அவனுக்கு புகழ் கிடைக்கும் அந்த புகழ் எப்படி இருக்கும்னா பகுகல்ப சதஸ்தாயி அப்படின்னா பகு கல்பசதாயி அப்படின்னா கல்பசதம் வரைக்கும் இறுதுன்னு இருக்கும் அப்படின்னாரு கல்பசதம்ங்கிறது சும்மா ஒரு கல்பம் முடிகிற வரைக்கும் நம்ம நூறு கல்பம் சொல்கிறது இருக்குதுன்னா ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அவனுடைய புகழ் நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிறது சொன்னார் எப்படி பகுபியோ பகுபோத்தப்யம் நிறையா பேர்கிட்டேருந்து நிறையா விஷயங்களை கற்றுக்கணும் பகுதா பல பலவிதமான சப்ஜெக்டுகளை பல வருஷங்கள் படிக்கணும் படித்து அப்படி தன்னை தயார் பண்ணிவிட்டான்னு சொன்னால் அவனுக்கு பலவிதமான புகழ் வரும் ஆ அந்த சப்ஜெக்டும் தெரியும் இருக்குது இந்த சப்ஜெக்டும் தெரியும் இந்த சப்ஜெக்டும் தெரியும் பகுவிதம் எசகா அது எப்படி நிற்கும்னா இந்த புகழ் நிலைச்சு நிற்கும் எப்படின்னா பகு கல்ப அப்படின்னா ஒம்பது வருஷத்துக்கு அதனுடைய புகழ்நுக்கும் அதனால் படிக்கிற போது நிறையா படிக்கணும் நிறையா எல்லாத்தையும் போய் படிக்கணும் நிறையா குருக்கள் போய் படிச்சுன்னு வரணும்னு அடுத்தது பாஷாணா சர்வம் ஏவெய்தே பஷாணா சர்வம் ஏவெய்தே பத்மராகேஷு கோ குணா பிரகாஷா கச்சித் அத்தாஸ்தே பரத் ச ந வித்தியதே அப்படிங்க பாஷாணா சர்வம் ஏவைத்தே இங்கே கிடக்கு நிறைய கல்லெல்லாம் கிடக்கு பாஷாணன்னு கல் நிறைய கல் கல்லுகளாக கிடக்கு பாஷாணாக சர்வம் ஏவைத்தே இவை எல்லாமே கல்லு தான் ஆனால் எல்லா கல்லும் ஒன்றாகும்மா ஆகாதே கல்லுன்னு சொல்லி விட்டுற முடியுமா எல்லாத்தையும் ஏன்னா ஏன்னால் பத்ம ராகேஷு கோகுணம் இத்தனை கல் இருந்தால் கூட பத்மராகம்னு சொன்னால் அதுக்கு என்ன குணம் பத்மராகம்னா ஆஹா பத்மராகமா அப்படிங்கிறோம் பத்மராகம்னா என்ன அப்படின்னா மாணிக்கம் இந்த ரூபி அதுதான் அந்த மாணிக்கத்துக்கு மாத்திரம் மாணிக்க கல்லுக்கு மாத்திரம் அவ்வளோ விசேஷம் வருது இப்படி எல்லாம் கல்லு தானே மாணிக்க கல்லுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பிரகாஷா கச்சித் அத்திராஸ்தே அந்த பத்மராகத்துல அந்த மாணிக்க கல்லில் பிரகாசம் இருக்கு கொஞ்சம் பளபளன்னு அது பளபளக்கிறது மற்ற கல்லாலாம் பளபளக்கிறது இல்லை அதனால் பிரகாசம்ன்றது அதனால் பிரகாஷகா கச்சித் அத்ராஸ்தே பரத்ர ச ந வித்யதே மற்ற கல்லாம் அந்த பிரகாசம் இல்லை அதனால் பத்மநாகத்துக்கு அவ்வளோ விசேஷம் அப்படின்னார் இதை சொல்கிறது மூலயமா அவர் என்ன சொல்ல நினைக்கிறார் அப்படின்னா எல்லாரும் ஒன்று தான் எல்லாரும் மனுஷா தான் அதில் சில மனுஷாளுக்கிட்ட மாத்திரம் ஒரு விஷயம் கிடைக்கிறது எப்படி கிடைக்கிறதுனா அவர்கிட்ட பிரகாசம் இருக்குது சுப்பிரகாசா தேஜஸ்வியாக இருக்கார் அவர் அவர் மாத்திரம் எப்படி கிடைச்சிருந்தது அப்படின்னா அவர்கிட்ட எல்லாம் படிச்சிருக்கார் நிறையா விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கார் அதுவே அவருக்கு ஒரு பிரகாசத்தை கொடுக்குறது மற்றவாள் சும்மா கொண்டுருக்கிறதுனால அவளுக்கு அது மந்த புத்திகளாக இருக்கிறதுனால மண்ணு உருண்டையாக இருக்கா மண் உருண்டைக்கும் கல் அது சாதாரண கல்லுக்கும் பத்மநாகத்துக்கு வித்தியாசம் இது தான் பத்மநாகத்துக்கு பலவள பலவளப்பும் இருக்குது எல்லாரையும் வசீகரம் பண்ணக்கூடிய அந்த ஒரு கல் அது அதனால் அதுக்கு அந்த சிறப்பு அந்த பளபளப்பு மற்ற கல்லில் இல்லையே அப்படின்னார் அதுக்கு அடுத்தபடியாக ஜாத்தியந்தா ஜாதி மதுரா ஜாதி மூக்காச்சே ஜன சமியக் ஆராதிதா யைஹி ந சந்தோ வி சிந்தவா யார் அப்படின்னா அவளை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் ஜாத்தியந்தாக பிறவிலேயே குருடர்னு சொல்கிறோம் ஏயோ பிறவி குருடர் அப்படிங்கிறோம் ஜாதி பதிராகாங்கிறோம் பிறவிலேயே அவர் வந்து செவிடு அப்படிங்கிறோம் காது கேட்காதவர் அப்படிங்குறோம் ஜாதி மூக்காச்ச அப்படிங்கிற பிறவிலேயே அவள் என்ன பண்ணுறாருன்னா ஊமே அப்படின்னு சொல்கிறோம் யாரெல்லாம் சொல்கிறோம் தேஜனா ஆஹா அவளை தான் சொல்கிறோம் யாரே அப்படின்னா சம்மக் ஆராதிதா ஏயி ந சந்தோ விஜான சிந்தவகா அப்படின்னு யாரு அப்படின்னா யாரு ஒரு நல்ல விஜான சிந்தவகா அறிவுக்கடல்ன்னு சொல்கிறோமே ஞானி அவன சம்யக் ஆராதிதாக ஏ யாரு அவளெல்லாம் பாராட்டலையோ வாயால் புகுந்து பேசலையோ அவளுடைய பெருமைகளை காதால் கேட்கலையோ மாதிரி அவளுடைய பெருமைகளை பற்றியும் யார் அவர் அப்படிங்கிற ஆர்வத்தோடு அவரை பார்க்கலையோ வித்வானே அவளுக்கு பேர் தான் பிறவியிலேயே குருடன் பிறவியிலேயே சிவடன் பிறவியிலேயே ஊமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாக்கி எல்லாரும் இன்னும் பிறவியிலேயே ஊமைன்னுலாம் சொல்ல முடியாது அந்தயா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா விஞ்ஞான சிந்தவகா சிந்து அப்படின்னா கடல் ஸோ விஞ்ஞான சிந்தவகா சிந்து நதி கூட நதியின் இருக்குது அதனால் அறிவுக்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய வித்வான்களை யார் வாயால் பாராட்டலையோ கண்ணால் பார்க்கலையோ அவர்கள் சொல்கிறத காதால் கேட்கலையோ அவாதான் பிறவி கொள்வார்கள் பிறவி அப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த மூணு விஷயங்களையும் செய்யணும் ஒரு வித்வானை பார்த்தா அவர் பார்க்குறப்போதே ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து அவருடைய முக லட்சணங்களை பார்த்து அவருடைய தேஜஸை பார்த்து ரசிக்கணும் அதே மாதிரி அந்த அது பதிராக அவ சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்கணும் கேட்காம இருந்தால் பதிராகா அதே மாதிரி மூக்காகா அவர்களை பற்றி பாராட்டி பேசணும் பொதுவாக வித்வானுக்கு வித்வான் கொஞ்சம் பொறாமைகள்லாம் இருக்கும் என்ன அப்போது ஒருத்தரை ஒருத்தர் பாராட்டிக்க மாட்டான் அந்த மனசை விட்டு வெளியில் வரணும் பொறாமையை விட்டு வெளியில் வந்து அவர்கிட்டையும் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தேர்ந்தெடுத்து அவரை பற்றியும் பாராட்டுறதுக்கு தெரியணும் மனசார பாராட்டுறது அப்படின் அப்ப மானுஷம் तेषां प्रत्यवाया प्रवर्तनात् பிரவர்த்த அப்ப மானுஷம் लब्ध्वा மனுஷனா பிறந்துட்டோம் மனுஷ பிறவியை எடுத்துக்காச்சு எடுத்தாச்சு எடுத்த பிறகு ஞானினோ ந ஏ பவந்தி யார் ஒருத்தவன் ஞானத்தை சம்பாதிக்கணும்னு ஆசைப்படலையோ அறிவை அடையணும்னு நினைக்கலையோ அவன் அப்படி இருக்கிறதுக்கு பதிலாக மனுஷனாக பிறந்து அறிவு தேடாம இப்படியே கொண்டிருந்தானா மண்டு மண்டு மாதிரி அப்போது அவங்க எது பெட்டர்னார் பசு தெய்வ வரம் தேஷாம் சாதாரண அவன் பிறந்துடலாம் ஏன்னால் பிரித்தியவாயோ பிரத்யவாயாக பிரவர்த்த அப்ரவர்த்த பிரவர்த்தனாக அப்பிரவர்த்தனா ஏன் அப்படின்னா அதில் இந்த இடங்கள் கிடையாது யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டு ஒரு மாடு அப்படின்னா அது போய் யாரும் பார்க்க மாட்டான் ஏன்னா அது மாடு அதுக்கு அறிவில்லை ஆனால் ஆறு அறிவு படைச்ச மனுஷன் எப்படி அப்படி ஒரு ஆறு அறிவை யூஸ் பண்ணிவிட்டு மேலே மேலே வந்து ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு அது தான் மனுஷன் பிறவியே எடுத்துருக்கு மேலே மேலே அறிவு எடுக்கணும் மனிதனும் தெய்வமாகலான்னு சொல்கிறோம் அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு கூட போகலாங்கிற மாதிரி எதனால் அறிய முடியும் தான் அடைய முடியும் ஞானம் அதே கைவல்யம்லாம் மேதாந்தத்தில் சொல்லுவாள் அதனால் ஞானியாக இருக்க பாரு மனுஷனாக பிறந்ததுனால அப்படி இல்லைன்னா அதுக்கு சாதாரண பிராணியாக இருந்துக்கிறது பெட்டர் அப்படின்ட்டு ஏன்னு கேட்டால் பிரத்யவாயோ பிரவர்த்தனா தான் அதனால் எந்த விதமான இடைஞ்சலும் கிடையாது ஏன்னா மனுஷனாக இருந்து தப்பு பண்ணி விட்டான்னா எல்லோரும் குறை சொல்லுவான் எதாவது தா பாப்பம் பண்ணி விட்டான்னா அந்த பாப்பத்துக்கு என்னடாது இப்படி பாப்பி அப்படின்னு சொல்லி திட்டுவான் ஆனால் மாடு ஆடுக்கெல்லாம் யாரும் திட்ட போகிற பொதுவாகவே இப்போ ஒரு சின்ன நம்மளுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம் ஒரு கரியா கடைக்கு போகிறோம் வாசலில் ஒரு சேப்போம் தக்காளி பழங்களாம் வச்சுட்டுருக்கான் அங்கே ஒரு சின்ன மாடு வந்து மறக்கிட்டே வருதுன்னொன்னே ஒரு மனுஷன் அங்கேயிருந்து போய் என் தக்காளி பழத்தை முயற்சி விட்டான்னா உனக்கு அறிவு இருக்காயா தானே இங்கே நம்ம கடையில் விற்கிறதுக்காக வச்சுருக்க தக்காளி விடுறதுலாம் மேய்ச்சி விட்டியே அப்படின்னு திட்டி ஆனால் அதே ஒரு மாடு போய் டக்குன்னு காலில் மேய்ச்சி விட்டுனா இந்த இதே அப்படின்னு விரட்டி விட்டுருவான வழியே அதை போய் பெருசாக குறை சொல்லி சண்டை போட மாட்டான் அதனால் பிராணியாக பிறக்கறதே பெட்டர் மனுஷனாக பிறந்து ஞானிய ஞானமாக ஞானத்தை சம்பாதிக்கலையண்ணா அப்படின்னு